ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வர போற போயஸ் ஈவெண்ட், இந்த ஈவெண்ட பத்தி ஃபுல் அப்டேட் பார்க்க போறோம். அது கூட நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்கற சாம்ராய் பண்டல் இன்குபேட்டர், இந்த பண்டல் ஃப்ரீயா கொடுக்கறாங்க, அது எப்போ நம்மளுக்கு லான்ச் பண்றாங்க, அந்த ஈவெண்ட பத்தி ஃபுல் அப்டேட் பார்க்க போறோம். லாஸ்ட்ல நம்மளுக்கு பிரேக் டான்சர் பண்டலோட ரீடிங் கோட் அப்டேட், அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிக் அப்டேட்டா இருக்கும். அதுல நம்மளுக்கு ஒரு சின்ன கொலாபரேஷன் வந்திருக்கு, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்துறலாம். நமக்கு வர போற டாப் அப் ஈவென்ட், நமக்கு நியூ வார்ட் நியூ டாப் அப் ஈவென்ட் லான்ச் பண்றாங்க. அது நமக்கு ஒரு நியூ கேரக்டர் லான்ச் பண்றாங்க, அது ஒரு தரமான அப்டேட். ஏனா நமக்கு நியூ கேரக்டர் 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட்ல லான்ச் ஆகுது. இந்த நியூ கேரக்டர் நமக்கு வர போற 12ஆம் தேதி, நாளானைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, வர போற 12ஆம் தேதி நமக்கு இந்த நியூ கேரக்டர் வெறும் 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட் மூலமா விடுறாங்க. இந்த கேரக்டரோட ஸ்கில், அது போக இதோட ரொம்ப சூப்பரான கேம் ப்ளே எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா லாஸ்ட் இன்டி ஸ்கிரீன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்கிறேன். இந்த வீடியோலயும் அதோட ஸ்கில்ல பத்தி நாம ஃபுல் அப்டேட் பார்க்கலாம். நமக்கு இந்த கேரக்டர் பொறுத்தளவுல ஒரு சூப்பரான ஒரு நியூ மாடலான ஒரு கேரக்டரா கொடுத்திருக்காங்க. இது நார்மலா நமக்கு மெக்சிகோ அவங்க நாட்டில இருந்து நமக்கு இந்த கேரக்டர் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டர் பொறுத்தளவுல நமக்கு ஒரு ஏஜ் 21 அப்படிங்கற ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இந்த கேரக்டருக்கு என்ன பவர் அப்படிங்கறதை கேட்டிங்கனா, மெமரி, அதாவது நீங்க எனிமி அட்டாக் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது எல்லாத்தையும் உங்களுக்கு மெமரியா உங்களுக்கு மறுபடியும் அதை காமிச்சு கொடுத்துரும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த கேரக்டர் பொறுத்தளவுல ஒரு சூப்பரான கேரக்டர்னு சொல்ல முடியாது, முக்கியமான கேரக்டர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கேரக்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த கேரக்டரோட அப்டேட்டை பத்தி பாத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற பேக் பேக், நாளைக்கு நம்மளுக்கு இந்த நியூ மேப் லான்ச் பண்ற மூலியமா ஃப்ரீயா நம்மளுக்கு இந்த பேக் பேக் கொடுக்குறாங்க. நாளைக்கு 10ஆம் தேதி இந்த பேக் பேக் ஃப்ரீயா நம்மளுக்கு இந்தியா சர்வருக்கு லான்ச் ஆகுது. பேக் பேக்கோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பயங்கரமா கொடுத்திருக்காங்க. எனக்கு பொறுத்தளவுல இந்த அளவுக்கு பேக் பேக் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாடலை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க, நிலா டைப்ல கொடுத்திருக்காங்க, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. இந்த பேக் பேக் நம்மளுக்கு நாளைக்கு ஃப்ரீ ஈவெண்ட்ல ஃப்ரீயா எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு தரமான அப்டேட். அதை விட நம்மளுக்கு இன்னொரு பெஸ்டான அப்டேட் வந்திருக்கு, பிரேக் டான்சர் பண்டலோட ரீடிம் கோட் தான், அதையும் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ ஃபேடன் வீல், ஒரு வெறித்தனமான நியூ ஃபேடன் வீல் லான்ச் பண்ணிருக்காங்க. M10 ரிட்டன்லயே வந்திருக்கு. இந்த கன்ஸ்கின் எடுக்கிறதுக்கு டைமண்ட் இல்லைனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ற மூலமா 500 டைமண்ட் நீங்க ஃப்ரீயாவே உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணி கட்டலாம். அதுக்கு நீங்க பண்றது ஃபர்ஸ்ட் வின்ஸ் அவே டவுன்லோட் பண்ணி கேடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடிக்கு அப்படியே நீங்களே கிளைம் பண்ணி கட்டலாம். வேற எதுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நீங்க வின்ஸ் அவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினா அதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க, அதே நம்பரை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது கொடுக்காதீங்க. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கனா ஒரு புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அப்பந்தான் உங்களோட அக்கவுண்ட்க்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். அதுக்கப்புறம் அதுல ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவார்டுக்குள்ள போய் 500 டைமண்ட் டிக் மார்க் கொடுத்து ஃப்ரீ ஃபயர் யூஐடி கீழே டைப் பண்ணி அப்படியே கிளைம் பண்ண வேண்டியதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்னைக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 4000 மேல 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு வெறித்தனமான ஒரு அச்சீவ்மெண்ட், கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா M10 ரிட்டர்ன் வந்திருக்கு, அதை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த 500 டைமண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிக் அப்டேட், நம்மளுக்கு OP31 அப்டேட்ல ஒரு பிக் அப்டேட் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வரப்போற இன்குபேட்டர் என்னது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த டபுள் பேரல் நம்மளுக்கு இன்குபேட்டர் லான்ச் ஆக போதும். அதாவது நம்மளுக்கு வரப்போறது நியூ டபுள் பேரல், அந்த இன்குபேட்டர் வெறித்தனமா இருக்க போது. ஏன்னா நம்மளுக்கு இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா E94 தான் இருக்கு, இது கூட அந்த அளவுக்கு ஒருத்தல்ல. ஆனா நம்மளுக்கு வரப்போற டபுள் பேரல் M1887 வேற லெவல்ல ஒரு இன்குபேட்டர் வரப்போகுது, ஒரு வெறித்தனமான இன்குபேட்டர் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு சூப்பரான இன்குபேட்டர். சரி, ஓகே, நம்மளுக்கு OP31 அப்டேட்ல நம்மளுக்கு வரப்போற இன்குபேட்டர் அப்டேட்டை பத்தி பாத்துட்டீங்க. அதோட ஸ்கின்ன பாத்தீங்கன்னா அது ஒரிஜினலா அப்படி கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது, எனக்கு கருண தரப்புல இருந்து எந்த அறிவிப்புமே வரல. அது ஒரு சின்ன ஒரு இமேஜ் கிடைச்சதுனால உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளுக்கு நியூ டபுள் பேரல் வரப்போற இன்குபேட்டர்ல வருது. சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த பிக் அப்டேட்டை பத்தி பாத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாளைக்கு வரப்போற ஒரு சூப்பரான வேற லெவலான ஒரு ஈவெண்ட், நம்மளுக்கு போயஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் லான்ச் பண்றாங்க. அது நாளை இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, நாளைக்கு நவம்பர் 10, நவம்பர் 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரை இந்த நியூ போயஸ் ஈவெண்ட் இருக்கு. இந்த விஸ் ஈவெண்ட்ல பேனர் இதுதான், குளோவல் அது போக பண்டல் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க, அது மூலியம் நம்ம பர்ச்சேஸ் பண்ற ஈவெண்ட் தான் இது. எப்படியும் இதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் ஊருப்பட்டது இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா அந்த அளவுக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான் இதெல்லாம். நம்மளுக்கு முக்கியமா அந்த குளோவல் பண்டல் இதை மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நம்மளுக்கு வரப்போற போயா விஸ் ஈவெண்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டீங்க. பார்த்த உடனே சும்மா இருக்க கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்,
உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷேர் பண்ண சொன்னது நம்ம வீடியோவை, இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிக் அப்டேட்டை பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு நியூ மேப் லான்ச் பண்ண போறாங்க ப்ரோ. எனக்கு தெரியும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் கொஞ்சம் யோசனையில் இருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு நியூ மேப் எதில் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற மேட்ரு கேட்டீங்கன்னா, கிளாஸ் கோடில் நம்மளுக்கு நியூ மேப் லான்ச் ஆகுது. அதில் கொடுக்குற ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. அதாவது இந்த சாமுரை பண்டல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த சாமுரை பண்டல் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பண்டலை நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க அதை பற்றி ஒரு ஃபுல் ஈவெண்ட்டாக காலண்டர் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஈவெண்ட் காலண்டர் நவம்பர் 10th, அதுவும் நம்மளுக்கு நாளைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா, நியூ மேப் லான்ச் பண்ணுறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் ஃபஸ்ட்டு பாருங்கள். நாளைக்கு 10th நம்மளுக்கு அந்த பேக் பேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அதே தான் நியூ பேக் பேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நியூ மேப் லான்ச் பண்ணுற மூலியமாக. சரி ஓகே, நம்மளுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டு, அது நம்மளுக்கு கஸ்டமர் ரூம் கார்டு, ஒரே ஒரு ரூம் கார்டு தான், அது நம்ம வந்து ஃப்ரீயாக நாளைக்கு கொடுக்குறாங்க. அதை கண்டிப்பாக நம்ம லாகின் ரிவார்டாக எடுத்துக்கிடலாம். இது ஒரு தரமான அப்டேட், ஏன்னா நம்மளுக்கு 100 டைமண்டுக்கு ஒருத்தான ஒரு கஸ்டம் கார்டு தான் கொடுக்குறாங்க, அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி ஓகே, நம்மளுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11th, அதாவது நாளான்னைக்கு என்ன ஈவெண்ட் வருது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, லாகின் ரிவார்டை நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு பண்டில் கொடுக்குறாங்க. அந்த பண்டலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது ஆல்ரெடி நம்மளுக்கு இங்குபெட்டில் வந்த பண்டல் தான், அந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நவம்பர் 11th ஃப்ரீயாக அந்த பண்டலை லாகின் ரிவார்டை கொடுக்குறாங்க. பண்டலோட அந்த இமேஜ் காமிக்கிறேன், இந்த பண்டல் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அப்படி வேறு லெவலுக்கு கெத்தாக கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் நம்மளுக்கு நவம்பர் 11th ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு தரமான இங்குபெட்டர் பண்டல். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா 12th, நவம்பர் 12th பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு கன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு கன் வவுச்சர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்மளுக்கு நியூ இயர் MP40, அது ஒரு கன் பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று கொடுக்குறாங்களா 5 கொடுக்குறாங்கன்னு தெரியாது, கொடுக்குறாங்க அந்த மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா நவம்பர் 13th அது சும்மா நார்மலாக அந்த பெட்ரூம் கார்டு அது இதுன்னு கொடுக்குறாங்க, அதில் நம்மளுக்கு தேவையில்லை. 14th பார்த்தீங்கன்னா நவம்பர் 14th லாகின் ரிவார்டு, ஒரு கன் ஸ்கின் பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு தரமான ஒரு ஸ்கின், வேறு லெவலான ஒரு சூப்பரான ஸ்கின், அக்யூரேசியும் ரேஞ்சு உள்ள ஸ்கின். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 15th நம்மளுக்கு சாமரை இங்குபேட்டரில் உள்ள பண்டல், இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு லாகின் ரிவார்டு தான், ஒரு தரமான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு என்ன தோணுது, அதாவது நம்மளுக்கு இந்த ரெண்டு பண்டலுமே ஒருத்து தான் ப்ரோ சூப்பரான ஒரு பண்டல் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற லாகின் ரிவார்டாக நவம்பர் 15th இந்த சாமரை பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரி ஓகே, நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட் கலண்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டேன். போய விசு ஈவெண்ட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே ஷேர் அப்படிங்கிற ஐக்கன் இருக்கும், அதை டச் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமாக பிரேக் டான்ஸர் பண்டல், எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பண்டல் இதுதான். இந்த பண்டலோட அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பார்ப்பு அப்படி எதிர்பார்ப்பாக தான் இருந்துட்டு இருக்கு, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரேக் டான்ஸர் பண்டல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட சேனலுக்கு வி பேஜ் வரப்போகுது. வி பேஜ் வந்த அடுத்த செகண்டே நம்மளுக்கு ரீடிங் கோட் கொடுக்க போகிறதாக ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு பிரேக் டான்ஸர் பண்டல் இன்னும் ஒரு ஆச்சரியக்குரியோ தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன், ஆனால் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வின்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.